வேலை அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் 5 நாளுக்கு முன்னாடி நினைக்கல கேமரா முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு சடனாக ஒரு லைஃப்பில் ஒரு யூ டர்ன் அடிக்க ஆரம்பித்தேன். நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அதோட அதை இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே, ஏன்னா அதுக்கெல்லாம் தகுதியாக இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக உழைக்கணும், இந்த அன்புக்கு இந்த நான் தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்தனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா, நீங்கள் உங்களோட சிந்தனைகள் வந்து சரியாக வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். என்னோட ஒன்றுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலையும் இந்த 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 மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இது 17 வயசில் வந்து இவ்வளோ சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்கள் அடைஞ்சிருக்கிற இந்த இடம், நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த சாதனை, இந்த மார்க்ஸு, இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த 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 வீரியம், அந்த தைரியம், அந்த பவர் இருக்குன்னா, நீங்கள் தொடக்கூடிய எல்லைகள் வந்து நீங்கள் தான், அந்த எல்லையை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எங்கே வேணாலும் போகலாம், எது வேணாலும் பண்ணலாம், எதுவுமே தடை கிடையாது. இப்போ இருக்கிற சூழல், இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து 6 மாதம் கழிச்சு நீ அது ஒரு பிரச்சனையே இருக்காது, ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்கள் அது அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்கள் வாழ்க்கையில். ஸோ டிரைவ் செஞ்சு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப சின்னதாக்கிருங்க. நாகேஷ் எல்லாம் சொல்கிற மாதிரி வந்து இங்கே வச்சு பார்த்தா தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த சின்ன அந்த இப்படி தள்ளி போயிடுச்சுன்னா அந்த சின்ன ஒரு சின்ன தூசி மாதிரி ஆகும் அந்த பிரச்சனை. ஸோ அது விலகி இருந்து பாருங்கள். இப்போ இருக்கிற பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதீங்க. ஒன்லி திங்க் பாசிட்டிவ் ஹாப், ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ். வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது. வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க. நினைக்கிற விஷயங்களை நிச்சயமாக நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும். ஐயா சொன்ன மாதிரி வந்து, அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து, அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சூலூரில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, எஸ்எம்சின்னு சொல்கிற பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்களை கொண்டுட்டு வந்துட்டுருக்கு. 2 வருஷமும் அந்த மாற்றங்களை பார்த்துட்ருக்கோம். அதுக்கும் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த தன்னார்வல் குழுவுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமாக தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்குது. ஒவ்வொருத்தரும் பள்ளியில் திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்களில் இருக்கிற படித்து வந்திருந்தோம்னா அந்த ஸ்கூலில் நம்மளை மறுபடியும் நினச்சிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அங்கே இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கையிலும் சரி, தயவு செஞ்சு ஒரு உறுப்பினராக இருங்க. பெரிய மாற்றங்கள் வந்து 2 வருஷமாக பார்த்துட்டுருக்குற நம்பிக்கையில் சொல்கிறேன். கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம், கல்விங்கிறது ஒரு கேடயம். நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் பார்த்துட்ருக்குற மாதிரி, மணிப்பூர்ந்து வந்துருக்கிற தங்கை சொல்கிற மாதிரி, நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம். கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அப்போ பேசுகிற மாதிரி இல்லாமல் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. இது சேரிட்டி கிடையாது, இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நம்மளோட பொறுப்பு. அகலம் அகரம் வந்து உங்களோடது. இது எப்பவும் தொடர்ந்து போகிறதுக்கு எல்லோரும் ஊர் கூடி தேர் எழுப்போம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி அண்ணா. விழாவின் இறுதியாக நன்றியுரையாற்ற அகரத்தின் இன்னல் மாணவி எம்ஜிஆர் ஜானகி கலைக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் படிக்கும்